சர்வ தியானத்தை யூஸ் பண்ணி தான் அப்படியே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கா ஒர்க் பண்ணுற இடத்துல அல்லது ஒர்க்கர்ஸ் கிட்ட பிஸ்னஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணோடனே பயங்கரமான ரிசல்ட்டு, அதாவது தூங்கிட்டு இருந்தாலும் துப்பி மேலே நிமித்தின மாதிரி செம ரெண்டு வருஷம் நல்லா பிஸ்னஸ் எல்லாமே செம டெவலப். எனக்கு செம்மையாக இருந்துச்சுங்கண்ணே. இங்கே வந்துட்டு அப்புறம் பார்த்தா தியான முகாம் இது செமையாக இருக்குது. இந்த மாதிரி கிளாஸ் தியான கிளாஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் கஷ்டம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற இடத்துல எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபேமிலிக்கு இந்த சார் சொன்ன தியானம் பயங்கர யூஸ் ஆகுது. ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக தப்பாக தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த டைம் வந்து அவங்க திட்டும்போது அப்படியே நம்ம இறங்கி இருந்துட்டு பிரச்சனை இருக்காது. எல்லா தியானம் எல்லா பக்கம் போவோம், சில டைம் போய் எக்குத்தப்பாக மாட்டிக்கிறது உண்டு. ஐயா சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த காலையில் தியானம் மத்தியானம் தியானம் கண்டினியூஸ் ரெண்டு நாள் தியானம், நான் ரொம்ப முடியல நாளைக்கு அந்த தியானத்தையே. மொத்தம் இந்த ஜீவமணி ஐயாக்கும் சரவண ஐயாக்கும் நன்றி சொல்லணும். இதெல்லாம் நடத்துகிறனா சின்ன விஷயம் கிடையாது. ஆக்சுவலி எல்லா தியானம் எல்லா பக்கம் போவோம், சில டைம் போய் எக்குத்தப்பாக மாட்டிக்கிறது உண்டு. ஐயா சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த காலையில் தியானம் மத்தியானம் தியானம் கண்டினியூஸ் ரெண்டு நாள் தியானம், நான் ரொம்ப முடியல நாளைக்கு அந்த தியானத்தையே. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பேசுகிறது எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி தியானத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. இப்போ கூட நான் வந்து ஆக்சுவலி இந்த சர்வ தியானத்தை யூஸ் பண்ணி தான் அப்படியே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கா, இப்போ அந்த சர்வ தியானத்தை இப்போ பயன்படுத்தி பார்க்க எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த தியான கிளாஸ்க்கு வந்து நான் போன டைம் 2021 நினைக்கிறேன் ஞான முகாம் நடனம் பண்ணோம். அப்போ எதாச்சியாக தான் நடந்தது, அதான் எப்போவுமே தெரியாமல் வர்றது பின்னாடி வர்றது தானே. ஸோ அப்போ அந்த முகாம் நடந்ததுக்கப்புறம் ஐயா எனக்கு ஐடியாவே இல்லை இந்த அகம் புறம் பற்றியே சொன்னாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது நான் அப்ளை ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணேன். எப்படி டேரெக்டாக நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அல்லது ஒர்க்கர்ஸ் கிட்ட பிஸ்னஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணோடனே பயங்கரமான ரிசல்ட்டு, அதாவது தூங்கிட்டு இருந்தாலும் துப்பி மேலே நிமித்தின மாதிரி செம ரெண்டு வருஷம் நல்லா பிஸ்னஸ் எல்லாமே செம டெவலப். எனக்கு செம்மையாக இருந்துச்சுங்கண்ணே. ஆனால் வந்து எதுவுமே தியானமெல்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அது கேட்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னேன் அங்கே போனால் ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்கேன், ஆனால் இடையில தியானம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இடையில வேறு ரெண்டு மூணு தியான கிளாஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அது எனக்கு சின்ன ஒரு பதட்டம். சரி தியானம் வேறு சொல்கிறாங்க, நான் வரல நீயே போயிட்டு வந்துடு ஒன்று பிரச்சனை, அவங்க வேறு கம்பல் பண்ணுறாங்க சரின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி போன டைமு இங்கே சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லி குமார் நூற்று சொல்லிட்டே இருப்பார், சாப்பாடு மட்டும் இங்கே செம்மையாக இருக்குது சார் அதாவது கிடைக்கும் எப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. சார் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா பழம் தொங்குற மாதிரி வச்சுருப்பார். இந்த பழத்தெல்லாம் பிச்சு சாப்பிட்றது எல்லாம் சின்ன வயசுல தான் பார்க்க முடியும். பழத்தை போய் எடுத்து சாப்பிட்றத பிச்சு அது சாப்பிட்றது, ஒன்று சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாம், அதில் செம ஐடியா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரொம்ப உணவெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குன்னு வச்சுங்க. சரி அதில் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படிதான் அதாவது கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க கடைசியில் நான் போடவே இல்லை, அவங்க புக் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் பார்த்தாங்க, எனக்கு கேட்டு பார்த்தாங்க தியானம்னா கொஞ்சம் பேக், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, போய் குறை வச்சுருவாங்க பேசக்கூடாதும்பாங்க. ஐயோ சொன்ன மாதிரி பேசவே கூடாதுமா, ஒன்றுமே பண்ணக்கூடாதுமா, அப்படி எதுக்கு தான் இங்கே வர்றதுன்னு தெரில சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து ஓகே கடைசியில் அப்புறம் எனக்கு புக் பண்ணாங்க அவங்க. சரி நான் உனக்கு ஒன்று விட்டுட்டு, சரி நீ அவ்வளோதான் சேலம் தனியாக போகிறீங்க, நான் உனக்கு ஒன்று விட்டுட்டு சரி மூணு நாள் பேச்சுலர் லைஃப் இருக்க போகுது ஜாலியாக நினச்சிட்டேன். அப்புறமா தான் திருப்பி அவங்க நீங்கள் அவ்வளோ தூரம் விட்டுட்டு நீங்கள் எதுக்கு வர்றீங்க, நீங்கள் அங்கே அட்டன் பண்ணு அப்படின்ட்டாங்க. சரி சிக்கலாக போயிருந்து சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ரெண்டாவது இங்கே வந்து அப்புறம் இங்கே வந்துட்டு அப்புறம் பார்த்தா தியான முகாம் இது செமையாக இருக்குது. இது உண்மையிலேயே தியானமே கிடையாது. எப்படி அந்த அகம்புறத்தை அப்ளிகேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து எனக்கு பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது, நல்லா சாப்பிட்டா ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். ஃபஸ்ட் நாள் இறைநிலை தியானம் பண்ணுறாங்க, நமக்கெல்லாம் அவ்வளோ பண்ணி ஐடியா இல்லை. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே தூக்கமே வரல, செம்ம பிரிஸ்காக இருந்துச்சு. நான் அந்த மத்தியானம் அமிர்த தியானத்துக்கு நம்ம முயற்சி ஒன்றும் இல்லை, அந்த இறைநிலையும் இருந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக செம்மையாக இருந்துச்சு. அந்த தூக்கமே வரல, அது எப்படின்னே சொல்ல தெரியல எங்களுக்கு. அப்போ நைட்டு சில அமிர்த தியானத்தை நைட்டு சில டைம் யூஸ் பண்ணி பார்த்தா அது நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கிளாஸ் தியான கிளாஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் கஷ்டம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற இடத்துல எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயும் இந்த மாதிரி எங்கேயுமே சொல்லித்தரதில்லை. அவங்க போனால் 8 மணிக்கு வந்து நீ அக்னி பண்ணு, 8:30 வந்து துரியம் பண்ணு, 8:30 துரியாது பண்ணுங்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல, வருதா வருது. எனக்கு தெரிஞ்சது நடக்குது, இதை சொன்னோம்னா சிக்கலாயிரு. ஏன்னா நாம் அதிகமாக இதில் ஈடுபடுறதில்லை. எனக்கு என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஜீவமணி சார் சரவணன் சார் இவங்கெல்லாம் வந்து உண்மையிலுமே எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் ரீச் அவுட் பண்ணணும்ல. ஃபேமிலிக்கு இந்த சார் சொன்ன தியானம் பயங்கர யூஸ் ஆகுது. ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக தப்பாக தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த டைம் வந்து அவங்க திட்டும்போது அப்படியே நம்ம இறங்கில இருந்துட்டு பிரச்சனை இருக்காது. இது வந்து அப்போ தான் நினச்சி போய் இவங்க எல்லாமே இருக்கிறத நமக்கு நீட்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க லைஃப்க்கு யூஸ் ஆகிறது.
யூஸ் ஆகாத மாதிரி டைம் டேபிள் போட்டு அவன் 8 மணிக்கு வா 9 மணிக்கு வான்னு சொன்னோம்னாலே சிக்கலாகிடுது. இங்கே இருக்கிற இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அந்த எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற இடத்துல எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். கஜ கஜ கஜன்னு சந்த கடையில் எப்படி தனி ஒருத்தர் மட்டும் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தோணுது. ஆனால் இந்த முகாம் வந்து சிறப்பாக நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ளைட்டில் மேலே போகும் பார்த்தீங்கன்னா, போனே கீழே கம்ப்யூட்டரில் வந்து அது ரீச் அவுட் லேண்ட் ஆனே கை தட்டுவாங்க. அந்த மாதிரி மிலி தியான முகம் வந்து ரீச் ஆகிடுச்சு எனக்கு பத்தில் ஐயாட்டை தான் சொன்னேன், ரீச் ஆகிடுச்சு நம்மளால் கை தட்டி இது வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லணும் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.